நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தலைமையாசிரியரின் கவனத்தை திசை திருப்பி பணம் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தட்டாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த தலைமையாசிரியரான தனலட்சுமி என்பவர் தனது கணவர் தேவசகாயத்துடன் வங்கிக்கு சென்று 1,00,000 ரூபாய் பணம் எடுத்துள்ளார். பின்னர் தேவசகாயம் வேறு வேலையாக கிளம்பிச் சென்ற நேரத்தில் தனலட்சுமியின் மீது திராவகத்தை தெளித்த இளைஞர் அவரிடமிருந்த பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கணவருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை மனைவி செருப்பால் சரமாரியாக தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேரிங்கிராஸ் பகுதியைச் சேர்ந்த பகதூர் சிங் என்பவருக்கும் வேறொரு பெண்ணிற்கும் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை பகதூர் சிங்கின் மனைவி லக்ஸிமா பலமுறை கண்டித்துள்ள நிலையில் மீண்டும் இருவரும் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இதனை கண்ட லக்ஸிமா அந்த பெண்ணை பொதுமக்கள் முன்னிலையில் செருப்பால் அடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,542 கனஅடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு குறைந்துள்ளதால் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர்வரத்து வினாடிக்கு 10,542 கனஅடியாகவும் அணையின் நீர்மட்டம் 97.82 அடியாகவும் குறைந்துள்ளது. இதுபோல நீர் இருப்பு 62.05 TMC ஆக உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 6,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. திருப்பத்தூர் அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட குதிரை பந்தயத்தில் முதியவர் படுகாயமடைந்தார். திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலையில் 15-க்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகளுடன் பந்தயம் நடைபெற்றது. ஜமனப்புதூர் கூட்டு ரோடு பகுதியில் வேகமாக சென்ற குதிரை வண்டி ஒன்று முதியவர் கோவிந்தராஜ் மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டதோடு கால்முறிவு ஏற்பட்டது. இதனை கண்டித்து 100-க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சமாதானம் பேசி குதிரை வண்டியை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு ஒன்றியங்களில் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 3,000 ஹெக்டேரில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் சென்னை, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நிலக்கடலை விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. நடப்பாண்டு நல்ல மகசூல் கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரனின் 117வது பிறந்தநாளை ஒட்டி திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அவரது நினைவு மண்டபத்தில் உள்ள சிலைக்கு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார், குணசேகரன், கரைப்புதூர் நடராஜன், ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் திருப்பூர் குமரன் சிலைக்கு மரியாதை செலுத்தினா்.